தமிழர் விடுதலை என்பதை இன்னைக்கு வரைக்கும் தள்ளி போட்டுட்டே இருக்கிறாரு. ஆளுநர் என்கின்ற பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டவங்க, சட்டத்துக்கு உட்பட்டவங்க. அவங்க அரசியல் சாசனத்துக்கோ சட்டத்துக்கோ அப்பாற்பட்ட நபர்கள் அல்ல. ஆனா என்ன நடக்குதுன்னா, இங்க அவரே தன்னிச்சையாக சட்டங்களை எல்லாம் பற்றி கவலைப்படாம ஒரு 7 பேர் விடுதலையை நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு செயல்படுவது என்பது சட்ட விரோதமானது என்பதுதான் மேப்பதனுக்கு கருத்து. அவர் வந்து 7 தமிழர் விடுதலை செய்ய வேண்டும் என்ற அமைச்சரவை தீர்மானத்தை உடனடியாக அனுமதித்து 7 விடுதலையை சாத்தியப்படுத்தக்கூடிய வேலைதான் அவருடைய வேலை. அதை நிறுத்தி வைப்பதற்கு ஆளுநருக்கான அதிகாரம் கிடையாது. அவர் காலதாமதம் செய்வது என்பது ஒரு நீதியை மறுக்கிற செயல், இங்கே சட்டத்தை மீறுகின்ற செயல். கஜா புயலுக்கு போதுமான நிதியை வந்து தமிழ்நாடு அரசு கோரவில்லை. ஏற்கனவே கேட்ட நிதியெல்லாம் வந்து இந்த அரசு தரலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வர்தா புயல், ஒக்கி புயல், அப்புறம் வந்து 2017 நடந்த வறட்சி, இவை அனைத்துக்கும் சேர்த்து தமிழ்நாடு அரசு இந்திய அரசிடம் வந்து கேட்ட நிதி உதவி என்பது கிட்டத்தட்ட 70-80,000 கோடியை தாண்டுது. ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் மத்திய அரசினால் கொடுக்கப்பட்ட நிதி என்பது 7,000 கோடியை தாண்டல, 10% குறைவான அளவுக்கு தான் நிதியை வந்து கொடுத்துருக்கிறாங்க. இதுல வந்து இந்த கஜா புயலுடைய நட்டன்னு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் தென்னை மரங்கள் விழுந்திருக்கிறதா அரசு சொல்லுது. 8 வழிச்சாலையில அதுல வந்து நீக்கப்படுகின்ற தென்னை மரம் ஒவ்வொன்றுக்குமே வந்து நாங்க 50,000 ரூபா தருவோம் சொல்லி எடப்பாடி அரசு சொன்னாங்க. 8 வழிச்சாலையில பிடுங்கப்படுகின்ற தென்னை மரங்களுக்கு 50,000 ரூபானா, அதே 50,000 ரூபா தான் கஜா புயலில் வீழ்ந்த தென்னை மரங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா அதனோட மதிப்பீடு அப்படிதான், ஒரு பொருளுக்கு 2 மதிப்பீடு வைக்க முடியாது. அப்படி பார்த்தோம்னா 40 லட்சம் தென்னை மரங்களுக்கு மட்டுமே நஷ்ட ஈடு வந்து 20,000 கோடி ரூபாய் ஆகுது. இது தவிர உங்களுக்கு இருக்கக்கூடிய விளைநிலங்கள், அங்க இருக்கக்கூடிய மாப்பழ உள்ளிட்ட பயிர்களினுடைய நாசம், வீடுகளுக்கு ஏற்பட்ட நாசம், மின் கம்பங்களுக்கு மட்டுமே ஏற்பட்ட நாசமே வந்து அவங்க பெரிய தொகையை சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர மீனவர்களுக்கு ஏற்பட்ட நட்டங்கள், அவர்களுடைய படகுகளுடைய சேதம், இதெல்லாத்தையும் கணக்கிட்டோம்னா அது பல மடங்கு வருது. இப்போ நீங்க தென்னை மரத்து நஷ்ட ஈடு மட்டுமே 20,000 கோடி ரூபாய் இருக்கும்போது எந்த அடிப்படையில எடப்பாடி அரசு வந்து 15,000 கோடி ரூபாயை நிதி உதவியா கோருனாங்கிறது கணக்கு புரியல. இது தேசிய பேரிடராக அறிவிக்க மாநில அரசு கோரிக்கை வைக்கல, மத்திய அரசு நிறைவேற்றல. இப்ப தேசிய பேரிடர் இல்லைன்னால் இது யாருக்கான பேரிடர்ங்கிற கேள்வி நாங்க வைக்க விரும்புறோம். இந்தியாவிற்குள் தமிழ்நாடு இருக்குது என்கின்ற அடிப்படையில இது தேசிய பேரிடரா அறிவிச்சு அனைத்து மாநிலங்களின் உதவியும் மத்திய அரசின் உதவியும் தேவை என்கின்ற கோரிக்கையை ஏன் மத்திய அரசு தடுக்குது அப்படிங்கறதான் நாங்க வைக்கக்கூடிய கேள்வி. இந்த சாதி ஆணவப்படுகொலை தொடர்ச்சியா நடக்குது. இந்த அரசினுடைய பாராமுகமும் இது குறித்தான சட்டசபையில எந்த விவாதமும் இல்லாததுனாலதான் தொடர்ச்சியாக சாதி ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில சாதி ஆணவ படுகொலைக்கு தடுக்கின்ற வகையில ஒரு தனிச்சட்டத்தை இயற்றணுங்கிற கோரிக்கை முன் வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு அனுமதியையும் நாங்க வந்து நீதிமன்றத்தை சென்றுதான் வாங்கணும்னால் தமிழ்நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி இருக்கிறதா அல்லது பாஜகவின் ஆட்சி இருக்கிறதா என்கிற கேள்வி நாங்க எழுப்ப விரும்புறோம். எங்க போனாலுமே வந்து எங்களுக்கு அனுமதி மறுப்பீங்க அப்படின்னீங்கன்னா அரசியல் சாசனத்தில் அடிப்படையில் ஆட்சி நடக்குதா இல்ல எச் ராஜா அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஆட்சி நடக்குதாங்கிறது எங்களுக்கு தெரியல. 5 மாநிலத்தில் பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு, படுதோல்வி அடைஞ்சிருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மக்கள் வந்து பாஜகவை நிராகரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு பின்னாடியும் தமிழ்நாடு அரசு பாஜகவின் கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படின்னா அதுவும் அந்த அரசு மிக மோசமான தோல்வியை தழுவ போகிறது என்றுதான் அர்த்தம். இது புரியாம அதிமுக வந்து பாஜகவினுடைய பேச்சை கேட்டு இங்க ஜனநாயக சக்திகள் எல்லாம் கைது பண்றது, அடக்குமுறைக்கு உள்ளாக்குறது, அனுமதி மறுக்கிறது போன்ற ஜனநாயக விரோத செயல்களை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா மக்கள் வந்து இந்த அதிமுக அரசை நிராகரிப்பாங்க அப்படிங்கிறத இந்த தருணத்தை நாங்க சொல்லிக்கொள்ள விரும்புறோம். இதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கைகள். அதே சமயத்துல ஸ்டெர்லைட்டுக்கான தீர்ப்பு வந்து வருகின்ற திங்கட்கிழமை வர இருக்குது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல தீர்ப்பு சொல்லப்படுதா இருக்குது. இந்த சமயத்துல தமிழ்நாடு அரசு இந்த ஸ்டெர்லைட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் அனுமதி இல்லைன்னு வந்து தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சர்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு சட்டமாக இயற்றி ஒரு கொள்கை முடிவாக எடுத்தாங்கன்னா தான் அவர்கள் நேர்மையாக ஸ்டெர்லைட்டினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் சுட்டுக் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கு ஆதரவாகவும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது இல்லைனால் ஸ்டெர்லைட் மறுபடியும் இயங்குவதற்குரிய வழிவகையை அதிமுக அரசே ஏற்படுத்தி கொடுத்தது என்கின்ற குற்றச்சாட்டு வரும். அதாங்க இப்போ என்னன்னா நீட்டுக்கும் இது போன்ற தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சோம். அப்போ பாஜக அரசு என்ன சொல்லுதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் வந்து
மாநில அரசு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுல நம்ம அனிதாவை இழந்தோம், பல இளம் பிஞ்சுகளினுடைய வாழ்க்கை வந்து நாசப்பட்டிருக்குது. இப்ப இதே போல ஸ்டெர்லைட்லயே வெறும் வாயில தான் பேசுறாங்களே ஒழிய அந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப அவங்க வந்து அவங்க நம்ம கேட்க வேண்டிய விஷயம்னா, நீங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே ஒழிய வேதாந்தா நிறுவனம் ஸ்டெர்லைட் நிறுவனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் அல்ல, முதலமைச்சர்கள் அல்ல. ஆனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலை வந்து ஏன் கொண்டு வராங்க? இப்ப வந்து என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு காலையில விடுதிக்கு போய் தங்க போன பொழுது திருநெல்வேலி நகரம் முழுவதுமே வந்து ஸ்டெர்லைட்டுக்காக வரக்கூடியவர்களை, அதாவது அதுக்கு எதிராக பேசக்கூடியவர்களை வந்து இங்க இருக்கக்கூடிய லாட்ஜ்ல, இங்க இருக்கக்கூடிய விடுதிகள்ல தங்குவதற்கு அனுமதிக்க கூடாதுன்னு காவல்துறை சுட்டறிக்கை கொடுத்துருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனால் இப்படியான ஒன்று இருக்குதுன்னால் இது மிக மோசமானதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா ஸ்டெர்லைட்டுங்கிற ஒரு தனியார் நிறுவனம், அதற்கு ஆதரவாக நீங்கள் அரசு பேசுறத அனுமதிக்குது, ஆனால் அதை எதிர்த்து பேசுவதற்கு அனுமதிக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியாக விடுதிகளுக்கெல்லாம் வந்து தடை தர்றதுங்கிறது ஜனநாயக விரோதங்க. இது என்ன வெள்ளக்காரன் ஆட்சி நடக்குதா? நெல்லையினுடைய ஆட்சியாளர் வந்து இது குறித்தான நடவடிக்கை எடுக்கும் நான் கேட்கிறோம். இது அவருக்கு தெரியுமா, இல்லை அவருக்கு தெரிஞ்சுதான் நடவடிக்கை எடுக்கப்படுதா, இல்ல அவருக்கு தெரியாமலே காவல்துறை இது மட்டும் உத்தரவு தருதா, அல்லது வேதாந்தா நிறுவனத்திற்கு உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் இரண்டு ஆட்சியாளர்களும், அதாவது தூத்துக்குடி ஆட்சியாளரும் இங்க திருநெல்வேலி ஆட்சியாளரும் இயங்குறாங்களாங்கிற கேள்வியை நாங்க எழுப்ப விரும்புறோம். வேதாந்தா நிறுவனம் தான் சமூக விரோதியாக இருக்குது. ஏன்னா அது இங்க மட்டும் இல்ல, இங்கிலாந்தினுடைய நீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் ஒரு சமூக விரோத நிறுவனம் என்று நிறுவனமா இருக்குதுங்க. இங்கிலாந்தினுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து வேதாந்தா நிறுவனத்தை, ஸ்டெர்லைட் நிறுவனத்தை இங்கிலாந்தினுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து நீக்கணும்னு சொல்லி அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, முடிவெடுத்திருக்கிறாங்க. கேட்க விரும்ப, இன்னைக்கு வந்து வேதாந்தா நிறுவனம் வந்து பணத்தை கொண்டு எல்லாத்தையும் விலைக்கு வாங்குகிறது, அனைவரையும் விலைக்கு வாங்குது. நான் வெளிப்படையவே சொல்ல விரும்புறேன், அனைவரையும் விலைக்கு வாங்குது. மறைமுகமா மட்டும் நேரடியாகவே செயல்படுகிறார்கள். ஏன் இது வரைக்கும் இது வரைக்கும் அவங்க வந்து கொள்கை முடிவை வந்து சட்டப்பூர்வமான ஒரு அறிக்கையாக ஒரு அதுக்கான அதிகாரத்தோட ஒரு நிறைவேற்றல. அவங்க மேகதாட்டு அணை வந்து நடந்தது வந்தது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய குறைந்தபட்ச பாசன பரப்பும் குறைஞ்சு போயிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசன பரப்பு வந்து நீங்க கர்நாடகாவில் அவங்க அணை கட்டியதற்கு பிறகு பெருமளவு குறைஞ்சிது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 100,000 ஏக்கர்ல இருந்து இன்னைக்கு 23,00,000 ஏக்கர் வரைக்கும் பரப்பி இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து அந்த மாதிரி போக முடியல, தமிழ்நாடு பாசன பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. மேகதாட்டு அணை வந்ததுனால் இன்னும் குறையும். அங்க இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் சொல்றாருனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வந்து நாங்க வந்து பாஜக அரசு வந்து திட்டமிட்டு இது போன்ற அனுமதி கர்நாடகாக்கு தர்றது, இரு மாநில மக்கள் இருக்கிற முரண்பாட்டை வளர்த்துற வேலை, தமிழர்களுக்கு விரோதமான வேலையை செய்யறாங்க. அதே சமயத்துல காங்கிரஸ் கட்சியும் அமைதி காக்கிறதுக்கு நாங்க சொல்ல விரும்புறோம். இதுல பாஜக என்ன வேலை செய்கிறதோ அதே வேலையை காங்கிரசும் செய்கிறதுங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏமா தேசிய கட்சியா இருக்கக்கூடிய குரல் சொல்ல மாட்டாங்களா அவங்க? காங்கிரஸ் தமிழ்நாட்டுல போட்டியிடலையா? அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அம்மையாரோ அல்லது பிரதம வேட்பாளராக சொல்லப்பட்ட ராகுல் காந்தியோ பதில் சொல்ல மாட்டாரா? அவருக்கு இந்த பொறுப்பு கிடையாதா? அவர்களும் இது குறித்து ஏன் பேச மறுக்கிறாங்க? காங்கிரசினுடைய ஆட்சியோட துணையோட தானே அங்க வந்து ஆட்சி நடக்குது. பாஜகவும் காங்கிரசும் சேர்ந்து இந்த மேகதாட்டு அணையை வந்து தமிழர்கள் மீது திணிக்கின்றது. அதுவே இரண்டு கட்சிகளுக்கும் நாங்க வந்து கண்டனம் தெரிவிக்க விரும்புறோம். இதுல ஆட்சியில இருக்கக்கூடிய பாஜக திட்டமிட்டு தமிழர்கள் விரோதமாக நடந்துகிறது. ஏனென்றால் இந்த பாசனத்தை காவிரி டெல்டாவில் நிறுத்தினாதான் அவர்கள் வந்து மீத்தேனை ஹைட்ரோ கார்பனை எடுக்க முடியும், அதற்குரிய ஒப்பந்தங்களை வேதாந்தாக்கு கொடுக்க முடியும், குஜராத்தி நிறுவனங்களுக்கு கொடுக்க முடியும். ஆகவே இந்த வேலையை வந்து பாஜக விரைவுபடுத்தி செய்கிறது என்பது எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு.